மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், ஆனால் மாறுவதற்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னா மாற்றத்துக்குள்ள போனா குத்துது, குடையுது, வலிக்குது. மாறுவதற்குண்டான அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா தன்னை அழித்துக்கொள்ளு. குண்டலினி ஏறுதா குண்டுமணி ஏறுதான்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் ஏறுது ஏறாம கூட போகுது. இந்த வினாடியில் மாற்றம் நிகழும் உங்களுக்குள்ள. ஞானம் வந்தால்தான் விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைத்தால்தான் மோட்சம் அல்லது முக்தி கிடைக்கும். இது ரெண்டு கிடைச்சதுனாலதான் அடுத்த பிறகு எடுக்க மாட்டேன். இல்லைன்னா இதை கத்துக்கிறதுக்காகவே மறுபடியும் 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 இங்கு வந்து பிறப்பீர்கள். வணக்கம் அண்ணா, நான் வள்ளி பேசுகிறேன்ண்ணா, திருவண்ணாமலை. அண்ணா உங்ககிட்ட நான் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் அண்ணா. கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இறைவன் பார்த்துக்குவார், இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இறைவா நீ பார்த்துக்கோ, இறைவா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடந்து போயிட்டுருக்கேன். அந்த நிமிஷம் அது கடந்து போகுதுண்ணா, மேஜிக்காக இருக்குதுண்ணா. உண்மையாகவே பெரிய பெரிய விஷயம் அண்ணா, உங்ககிட்ட தீட்சை வாங்கினதுக்கப்புறம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. எவ்வளோ வழிகள் வந்தாலும் அதை கடந்து போகிற பக்குவம் வருதுண்ணா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய மனசு வந்து பறந்து விரிந்த மனமாக இருக்குதுண்ணா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவிகள் நம்மளால் செய்யும், நம்மளால் முடிஞ்ச உதவிகள், அன்னதானமோ ஏதோ ஒரு உதவிகள் நம்ம செய்யும் போது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்டே வந்து மனசு ஆத்ம திருப்தி கிடைக்குதுண்ணா. அதில் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருக்குதுண்ணா. எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லைன்னா இருக்கலாம், ரொம்ப மனநிறைவோடு தானே அது செய்கிற மனப்பக்கம் வந்துச்சு அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. எது வந்தாலும் இறைவன் பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கையில் கடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாமே நீங்கள் கொடுத்த ஒரு தீட்சை மூலிமா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க அண்ணா. ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் அண்ணா அது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்க வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், ஆனால் மாறுவதற்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னா மாற்றத்துக்குள்ள போனா குத்துது, குடையுது, வலிக்குது, கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்களை மாற்றும் போது உங்களோட ஆட்டிடியூடு, கேரக்டர், சிந்தனை, செயல், நேச்சர் எல்லாம் மாறுது. எல்லாம் மாறும்போது ஆளே வேறு மாதிரி தெரியுது. உங்களை உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பழைய குருடி கதவை தோறடின் போய் வீணாக போகிறதுக்கு தான் உங்களுக்கு தோணுதே தவிர உங்களை மாற்றிக்கொள்வதற்கு உங்களுக்கு தோன்றுவது கிடையாது. ஏன் மாற்றுக்கு இப்போ பல பேர் என்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நோட் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? என்னை பார்த்தா வெறுப்பாக பேசுவான், தப்பு தப்பாக கமெண்ட் போடுவான். இவங்களும் நான் வெறுக்கலை, அவன் என்ன பிரச்சனை அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறேன். என் பேச்சை கேட்டால் அவனும் மாறிடுவான்னு பயம், அதனால் கேட்க மாட்டான். ஏன் பேச்ச கேட்க கேட்க கரெக்டா இருக்கும், கேட்க 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 என்னன்னா உள்ள பதிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒரு தன்மை இருக்குல்ல உள்ளுக்குள்ள, ஒரு தெளிவுத்தன்மை, ஒரு ஞானத்தன்மை இருக்குல்ல, அது அதாவே மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் அந்த உடலுக்கும் அந்த மனதிற்கும் பிடிக்காது. ஏன்னா நான் வாழ்ற தத்துவம், இந்த சித்தாந்தம், இந்த கோட்பாடு தான் சரின்னு நினைச்சு வாழுவான். அப்ப என்னை உள்ள நுழையவே விடுறது இல்ல. உள்ள நுழைஞ்சா தானே ஆபரேஷன் பண்றது, உள்ள நுழைய உள்ளன எங்க இருந்து ஆபரேஷன் பண்றது? அந்த காரணத்துக்காக தான் சொல்றேன், மாறுவதற்குண்டான அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா தன்னை அழித்துக் கொள்ளுது. Spirituality is like getting into the fire. Spirituality is like getting into the fire. But don't worry, it won't burn you. But it will burn what are all not you. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, புரியுது. அது நான் என்ன சொன்னேன்னு தமிழில் சொல்கிறேன், மறுபடியும் வரேன் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஆன்மீகம் என்பது நெருப்புக்குள் நடந்து சென்று வெளியே வருவதை போன்றதான். கீழே இருக்கிற நெருப்பு இல்லைங்க, ஃபுல்லாகவே நெருப்பாக இருக்குது, அதுக்குள்ளே நடந்து வெளியே வர முடியுமா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் என்ன ஆவீங்க நீங்கள்?
நினைச்சாவே பயமா இருக்கு, இதுல எங்க உள்ள போய் வெளியே வருது. ஆனால் இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லைன்றான். ஏன், இந்த நெருப்பு உங்களை அழிக்காது. எந்த நெருப்பு? ஆன்மீகம் என்னும் நெருப்பு உங்களை அழிக்காது. ஆனால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதையெல்லாம் அழிச்சு காலி பண்ணிருமா. அப்ப எதெல்லாம் நீங்க இல்லையோ அதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அப்ப எது மிஞ்சும்? ஆன்மீகத்துக்குள்ள வரீங்க, சில பல புரிதலுக்குள்ள வரீங்க, சில பல புரிதல் உங்களுக்குள்ள வருது. வந்ததுக்கு அப்புறம் அதில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அழிச்சுக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் அழிச்சுக்கிட்டு வரும். உடம்பெல்லாம் சூடாக இருக்கும், கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும், அழுதுகிட்டு இருப்பீங்க, காதுலேருந்து போக வரும். சில நேரத்தில் காரணமே இல்லாமல் ஒரு உயிர் கஷ்டப்படுற நினச்சி அழுதுகிட்டு இருப்பீங்க. சில நேரத்தில் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ப்ராசஸ், எவ்ரி திங் இஸ் ப்ராசஸ். குண்டலினி ஏறுதா குண்டுமணி ஏறுதான்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஏறுது ஏறாமல் கூட போகுது. இந்த வினாடியில் மாற்றம் நிகழும் உங்களுக்குள்ள ஞானம் வர்றதுக்கு. இந்த இந்த வினாடி போதும், இது கூட ஜாஸ்தி, ஹாஃப் செகண்ட் போதும். எப்படி நடக்கிறது எல்லாமே சரியாக தான் நடக்குதுன்றத அந்த புரிதல் வர 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 தான் முதல்ல வேகம் குறைஞ்சு பக்குவ நிலையை அடைவீங்க, இல்லைன்னா சான்ஸே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஞானம் வந்தால்தான் விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைத்தால்தான் மோட்சம் அல்லது முக்தி கிடைக்கும். இது ரெண்டும் கிடைச்சதுனா தான் அடுத்த பிறவி எடுக்க மாட்டேன். இல்லைன்னா இதை கற்றுக்கிறதுக்காகவே மறுபடியும் 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 இங்கு வந்து பிறப்பீர்கள். இந்த ஆன்மீக தீ என்பது எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதையெல்லாம் சுட்டு அழித்து விடும்ன்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அப்போ எதெல்லாம் நீங்கள் இல்லை, நீங்கன்ற ஒன்றே இருக்காதங்க. அப்போ என்னாகும், கம்ப்ளீட்டாக நீங்கள் டெஸ்ட்ராய் ஆயிடுவீங்க. ரொம்ப பியூரான, ரொம்ப பக்குவமான, சக்தி வாய்ந்த, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மட்டும்தான் அங்கே இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே. இது புரிஞ்சுக்காதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. இந்த உலகத்தில் நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் மனிதன் என்ற ஒருவன் இல்லை, விலங்கு என்ற ஒன்று இல்லை, பறவை என்ற ஒன்று இல்லை, கல் என்ற ஒன்று இல்லை, மண் என்ற ஒன்று இல்லை, உடலுடனுடைய உறுப்புகளும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, இருளும் இல்லை, ஒளியும் இல்லை, பகலும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. இது எதுவும் இங்கே இல்லைன்றத உணர்றதுக்குண்டான இந்த பயணம் தான் இந்த ஆன்மீகம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.